வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. எனது உருவம் யாருக்கும் தெரியாது, எனது உருவம் யாருக்கும் தெரியாது. எனதோடு மனநாடி வரலானே, மனவாழ நாடி
உண்ணொளி இல்லாமல் தவிக்கிறார்கள். எதிரி அரசன் யார்? என் மாமன் மாமியார். கண்களை இழந்து தவிக்கிறார்களா? கஜகேது கொடுமையினால் தவிக்கிறார்கள் சுவாமி. கண்ணொளி உண்டாக்குமாறு வரம் தர வேண்டும். வேறு என்ன வேண்டும்? நாடு நகரங்களை எல்லாம் கஜகேது அபகரித்துக் கொண்டார். யார் நாட்டை? என்னுடைய மாமன் மாமியாருக்கு கொடுக்க வேண்டும் சுவாமி. என்னம்மா சுவாமி? பூலோகத்தில் பிறந்த பெண்ணாணி மாமன் மாமியார் சுகமாக வாழ வேண்டும். மாமன் மாமியாரை தெய்வமாக பூசிக்க வேண்டும். அவர்கள் நீரோழி வாழ்க வாழ்க என்று வாழ வேண்டும் என்று வரம் கேட்கிறாய். கண்களை இழந்து விட்டார்கள். கண்ணை தெரிய வேண்டும். அவர்களை தெய்வமாக பூசிக்க வேண்டும் என்று வரங்களை கேட்கிறாயே. உலகத்தில் பிறந்த பெண்ணாணி உன்னை எப்படி பாராட்டுவது? அதுவும் நாடு நகரங்களை இழந்து விட்டார். அவர் ராஜ்ய வரத்தோடு சுகமாக வாழ வேண்டும் என்று கேட்கிறாயே. உன்னை எப்படி பாராட்டுவது? அந்த வரத்தை கொடுத்து விட்டால் சென்று விடுவாய் அல்லவா? சென்று விட வேண்டும். என்ன வேண்டும்? உன் கணவன் உயிரை தவிர்க்கேடு. கணவன் உயிரை எடுத்துக்கிட்டீங்க. நாட்டை இன்னுமே அவரு ஆள முடியாது. என் கூட பிறந்ததுல யாருமே எனக்கு இல்ல சாமி. அதனால எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு ஒரு ஆண் பாரிசு கொடுத்தீங்கன்னா. ஓஹோ, பிறந்த இடத்திற்கும் பெருமையை நிலையை நாட்டுகிறாயோ? உனக்கு பின்னால் உன் தந்தையின் நாட்டை ஆள்வதற்கு வாரிசு இல்லை, ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று வரம் கேட்கிறாய். ஆமா சாமி. அப்படியா? தந்தே 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 நீதியர்கள் தந்தே 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 ஆடு புடிச்சு கிழிச்சு
புருஷன் கொடுத்துருக்காரு, உள்ள வரம் கொடுத்துருக்காரு. என் புருஷன் இல்லாம உள்ள பார்த்தா ஊர் உலகத்துல என்னத்த பேசுறாங்க? யமபட்டரம் வந்து விட்டோம் சாஸ்திரி, நீ வரமாட்டால் இருந்த போதிலும் கதவை தாளிட்டு இருப்போம். கடைசியா ஒரு வரம் கேட்டேன்.
அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்த மாயாகுளம் மாதவன், அதாவது
கலை, நம்முடைய கலை திறமையை நாடெங்கிலும் உலகெங்கிலும் பறக்க கொண்டிருக்கும் ஒரே மனிதர் அவர் தான். மற்ற எல்லாமே அதனால அவருக்கும் மற்ற எல்லோருக்குமே எல்லோருக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த நத்தகுளம் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் சுற்று வட்டார கிராம பொதுமக்களுக்கும் நத்தகுளம் கிராம பொதுமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.